ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேச்சுலர் கூட ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி, அதே சமயம் அவ்வளவு டேஸ்ட். இது வந்து சப்பாத்தி கூட, அப்புறம் பரோட்டா கூட, அப்புறம் ரைஸ் கூட ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன். நான் இன்னைக்கு பரோட்டா கூட சர்வ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். ஈஸி சிக்கன் குழம்பு பண்றதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பண்ண போறது 1 கிலோ சிக்கன்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப சூப்பரா இப்ப வதங்கிடுச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் ஆயிட்டு வதங்குறதுக்கு. இப்ப நம்ம 4 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியா நறுக்கிது கூட சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி அப்படின்னா நீங்க 3 கூட எடுத்தா போதும். இப்ப இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி இப்ப ஒரு 1/2 போர்ஷன் வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடிமேடா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில கிடைக்குது, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா இந்த மாதிரி ரெடிமேடா கிடைக்குது, இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தீய கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப தீய இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 200 ml தண்ணி சேர்த்துப்போம். இப்ப நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இதை வேக விடுவோம். நடுநடுவா இதை கிளறி கொடுக்கணும், இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப 20 நிமிஷம் ஆயிட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம சிக்கன் கிரேவி இப்ப ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா நம்ம பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.